மார்பில் சாய்ந்து சாய்ந்து என்ன பாட்டு பாது, மகிழ்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆமேன். பாட்டு தொடக்கம் என்ன? எனது தலைவன் இயேசுராஜன். ஆமேன். நம்ம வேலையே அவர் மார்பில் சாஞ்சு, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திடுவே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து அப்படியே ஒரு காடு இறங்கிறீங்க. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஓகே, ஒரு ஸ்டான்ஸ் அப்படியே பாடிட்டு, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் ரெஸ்ட்ஃபுல் லைஃப் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. இது ரெஸ்லிங் லைஃப்ல ரெஸ்டிங் லைஃப். ஆமே நாமே 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 நாமே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம் இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் கையத்தட்டு. சில நேரம் பாருங்க, பையன் வந்து ஷோல்டர்ல போட்டிருக்கும் போது படுத்துக்கிறான், திடீர்னு எந்திரிச்சு முகத்தை பாக்குறான், பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. ஓ எனது தலைவன் இயேசுராஜன் பார்த்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. சொல்லுவோம் நல்ல மேய்ப்பன் ஆமே குரலை கேட்டே நாளும் பின்தொடர்வே. தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். கையை தட்டி எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்ன அப்படின்னு கேட்பேன், நீங்க சொல்லணும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். காலையில் கிளம்பும் போது ஒரு பெரிய ஃபேமஸ் பிரீச்சர் ஒருத்தருடைய, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் செகண்ட் சர்வீஸ் கடையில் அப்படி லைட்டாக கொண்டு சர்மன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள் உள்ள வாழ்க்கை, இந்த சஃபரிங்ஸ் இட் இஸ் மேக் யூ ஸ்ட்ராங் அப்படின்னு நிறைய பேசியிருந்தார். அதில் பல விஷயங்கள் உண்மையானது. போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை ஸ்ட்ராங் ஆக்குது, உங்களை வந்து இன்னும் கரெக்டாக்குது கிளியர் ஆக்குது, எல்லாம் ஓகே. பட் என்னுடைய கேள்வி, இது யார் தரா அப்படின்றதான். இது தேவன் தராரா அப்படின்னா, பொருளாதாரளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்கிற உங்கள் பிதா உங்களுக்கு நன்மையானாலும் கொடுப்பது நிச்சயம். என்னிடத்தில் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய சுமை மெதுவாயும் என்னுடைய நுகம் லெகுவாயும் இருக்கிறது. கை தட்டுங்க. ஆமே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம்
பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து கமா பார்த்து பார்த்து ஓஹோ ரசித்து ருசித்து ஓஹோ பாடுபட்டு பாருங்க ஒரு பாக்ஸர் வந்து வந்து வேர்ல்டு கப்பை வந்து வாங்குறதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பெரிய பெரிய பாக்ஸரோட ஃபைட் பண்ணுறான், அடிச்சு மூஞ்சு கிளியுது, ரத்தம் வடியுது, செகண்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்டு அடிச்சு ஒட்டம்பெல்லாம் ரத்தம், கடைசியில் எதிரியை நாக் அவுட் பண்ணுறான், பண்ணிட்டு எந்திரிச்சு நிற்கிறான், அப்படியே பெரும் திரள் கூட்டம் எந்திரிச்சு கரகோஷம் பண்ணுது, கையை தட்டுது, வின்னர்னு சொல்லி அவனை அறிவிக்கிறான், அறிவித்த உடனே ஒரு பெரிய கப்பை தூக்கி என்ன செய்கிறான், கையில் கொடுக்குறான், கையில் வாங்கின அந்த கப்பை அவன் நேரம் என்ன செய்கிறான், தன் அன்பு மனைவி அங்கே அப்படியே குளிச்சுட்டு அப்படியே சன்சில்க் ஷாம் போட்டு அப்படியே வந்து முடிய காய போட்டுட்டு ஒரு வேர்வை கூட இல்லாமல் உட்காந்துருக்கா, நேராக அவளை ஸ்டேஜ் கூப்பிட்டு இவன் ஒட்டம்பு ஃபுல்லாக ரத்தம் மறக்க அந்த கப்பை எடுத்து அவன் கையில் கொடுக்குறான், கையை எடுத்துட்டு தெரியுமா சொல்கிறாரு, இந்த ஜெயிச்சவனுக்கு பேர் கான்கரான், ஆனால் இவளுக்கு பேர் மோர் தென் அ கான்கரர், கைதுட்டு ஆமேன் ஆமேன், இவன் ஜெயம் கொண்டவன், அவளோ முற்றிலும் ஜெயம் கொண்டவள், அவர் ஜெயம் கொண்டார் சிலுவையிலே, நாமோ முற்றிலும் ஜெயம் கொண்டவர்கள், ஆமே, கையை தட்டி நல்லா பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே. கொஞ்சம் போகும்போது அவர் இருக்காரா பார்த்து பார்த்து எனது தலைவன் எல்லாரும் கையை தட்டி மகிழ்ந்து மகிழ்ந்து முள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல் உள்ள இடங்களில் மேய்த்து கைத்தட்டுங்க ஒரு அவருக்கு ஆமென். தாவீது அவன் கத்தரை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சான், அவன் ஒரு மேய்ப்பனா இருந்தான், அதனால அவன் தாட வந்து புல் இல்லாத இடத்துக்கு கூட்டு போக மாட்டான், ஒரு குரூப் சொல்லுது வனாந்திரத்துக்கு ஒண்ணு கூட்டு போவார்னு இங்க பைபிள் சொல்லுது, புல்லுள்ள இடத்துல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அடுத்த வசனம் சொல்லுது அமர்ந்த தண்ணீரண்டை,
அந்த தண்ணி கூட தர 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 தரன்னு தண்ணி ஊத்துக்கிட்டு இந்த இந்த மா இந்த ஆடெல்லாம் நிம்மதியாக தண்ணி குடிக்காதாம். அதனால எங்கே சத்தமே இல்லாத தண்ணி சொல்லுங்க, அதாவது பிரச்சனையே இல்லாத ஆசீர்வாதம் கை தட்டுங்க. ஐயோ நாளைக்கு அவன் வந்துருவானே, நாளைக்கு லோன் இவனை கட்டணும் அவனுக்கு, அந்த பதட்டமே அதை வந்து தேவன் கொடுக்குற ஆசீர்வாதமே கிடையாது. தேவன் கொடுக்கறது எப்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும். பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புள் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி ஆத்துமாவை தினமும் தேற்றி அழைத்து கொள்பவரே. என்ன சார் செய்ய போறீங்க? எனது தலைவன் இயேசுராஜன் ஆதி சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. The more you feel rest, the more you do greater works. நிறைய ரெஸ்ட்ல இருந்தீங்கன்னா நிறைய வேலை பார்ப்பீங்க. இல்லாட்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க இம்புட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் லைட்டா ரெஸ்ட்ல இருந்து வெளியே வந்து வச்சுக்காங்களேன், அதாவது என்ன சொல்ற வந்து நீங்க பிளைட்ல இருந்து வெளியே தவிர மாதிரி இருக்கிற பிரஷர்ல உடம்பு வந்து அத்தனை சரீர பாகங்களும் பிஞ்சறியப்படுற மாதிரி ஆகி போயிடும். ஸோ நிறைய நீங்க ரெஸ்ட்ல இருக்கும்போது தான் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நீங்க கேஷுவலா பண்ண முடியும். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா நீங்க நிறைய ரெஸ்ட்ல இருக்கணும், ஏன்னா அவர் ரெஸ்ட்டுக்குள்ள இருக்கிறத உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். ஆமென். ஒரே ஒரு தடவை பாடிட்டு நம்ம வார்த்தைகளை கடந்து செல்வோம். நல்லமே குரலை கேட்பேன் நாளும் பின் தொடர்வே, தூக்குவாயலாம். ஆனா யூதர்கள் மட்டும் தங்க பிள்ளைகள் எங்க திருப்பாங்களாம்? தோழில் அமர்ந்து கவலை மறந்து, தோழில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே. என் பெயருக்காக செய்து முடிக்க வேண்டிய சகலத்தையும் செய்து முடித்து நாங்களும் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உமக்கு மனவாட்டியானது நிமித்தம் நீ சேர்த்து வைத்த அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் பங்குதாரராய் நாங்கள் மாறுகிறோம். What a privilege, Father. Yes, Lord. அவிதமா எங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்கள் மனக்கண்களை பிரகாசிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.